அவ எங்க போயிட்டா? ரிஷி கொஞ்சம் போய் பாரு, என்ன பண்றான்னு போய் பாரு. நான் பாக்குறேன். வந்தாச்சு. இனிமே என்கிட்ட எந்த சாக்கு போக்கும் செல்லாது. உங்க துணிமணியும் வந்துடுச்சு. ட்ரெஸ்ஸா? ரிஷா, இன்னைக்கு பார்ட்டிக்கு நீங்க இந்த துணியை தான் போட்டுக்கணும். கண்டிப்பா நீங்க இதுதான் போடணும். பாருங்க எவ்வளவு அழகான சாரீஸ். சரிதாமா, எனக்கு அக்காக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாம் தெரியும். அதனாலதான் நான் தயாரா வந்திருக்கேன். நீ வெளியில தானே போன? இவ்ளோ சீக்கிரம் சாரி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள எப்படி வந்துட்ட? இல்ல, நான் வண்டியிலேயே தான் சாரிய வச்சிருந்தேன். இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. அதனாலதான் நான் முன்னாடியே ஏற்பாடோட வந்துட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அற்புதம். உன் சகோதரிய பத்தி நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? தங்கச்சியாச்சு, ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் மனசால சம்பந்தம் இருக்குல்ல. மௌனத்திலேயே என் மனசை இவ புரிஞ்சுப்பா. ஏன்னா நீங்க எனக்கு அக்கா மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே நீங்க தான். சரியா? நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இப்படி சிரிச்சதை நான் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா? அவ என் முன்னாடி சிரிச்சதெல்லாம் பொய்யான சிரிப்பா என்ன? இல்ல, வந்த இந்த ரிஷி இருக்கானே, திஷாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே சொல்றான். எனக்கு புரியாததெல்லாம் கூட இவனுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சு. அதுவா சங்கதி, உன்னதான் இம்ப்ரெஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். இப்போ இவளையும் இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இவன்? இங்க வாடா, கீழே உட்காரு. இப்போதைக்கு இவன் என் பேரனா சுத்தமா இல்லவே இல்லை. அத்தைங்களுக்கு மருமகனா மொத்தமா மாறிட்டான். கேட்டுக்கோடா, உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வரும்ல, கூப்பிட்டாள்னா முடியாதுன்னு சொல்லிடு. இங்க இருந்துட்டு வேற எங்கேயுமே போக கூடாது. நீ இங்கேயேதான் இருக்கணும், உங்க அத்தைங்களோட கூட. புரிஞ்சுதா? இவன் நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? இவன் மனசுலயும் தான் இங்கிருந்து போக கூடாதுன்னு தான் நினைக்கிறான். நான் சொல்றது சரிதானே? பாத்தீங்களா, எனக்கு தெரியும் உன பத்தி. ஹலோ இன்ஸ்பெக்டர், அந்த பிரியங்கா விஷயம் என்னாச்சு? ஓ பிரக்யாவா? இல்ல, ஒன்னும் இல்ல. ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயம் அபி? அபி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லதா இருக்கேன். ஐ அம் ஃபைன். என்ன விஷயம் சொல்லு. சோகமா இருக்க? உனக்கு தான் அப்படி தோணுது. நான் அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நீ சொல்ல வேண்டாம் நினச்சனா சொல்ல வேண்டாம், ஆனால் எனக்கு தான் அப்படி தோணுதுன்னு மட்டும் சொல்லாத. அபி, உன்னோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் முகத்தில் இருக்கிற சோகம் எனக்கு தெரியும்ல. அது வந்து உன்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லை. ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேசுறதுக்கே விரும்பல. ஸோ நீ தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே மேன், உடம்ப பார்த்துக்கோ, எதுக்கும் கவலைப்படாத. சரியா? அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலி தெரியாதனமா நான் இன்னைக்கு ஆலியாவும் பூர்வாவும் பேசுறத கேட்டேன். அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படி நடந்திருக்க கூடாதுப்பா. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு புரிய வைக்கணும் மேரிட் லைஃப்னா என்னங்கிறத பத்தி. என்னால எனக்கே ஒன்றும் செய்ய முடியல. நான் ஏதாவது செய்யணும்னு போனாலும், அதாவது சில உறவுகள் எல்லாம் நம்மளை மீறிதான் இருக்கும். நம்மளால அதை கையாள முடியும்னு நினைப்போம், ஆனா அது அப்படி கிடையாது. Just was happened. ஒரு உறவை விட்டுடக்கூடாதுன்னு நினைச்சா என்ன ஆனாலும் சரி, நாம் அதை காப்பாத்திடுவோம். ஆனால் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட யாரோ ஒருத்தங்களுக்காக நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். சரி, அதை விடு. நீ இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வரல? ஆ, ஓகே, ஃபைன், நல்லது. நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. பாப்பாங்க இந்த ஃபேமிலி போட்டோல அபிஷேக் பிரேம் மெஹராவோட சேர்த்து. தேங்க்யூ மிஸ்டர் லேப்டாப்,
இனி உங்க உதவி எனக்கு தேவையில்லை. என் ரூமை விட்டே கிளம்பி போயிடு. இவர் பாக்கறதெல்லாம் பார்த்தா ஏதோ அவர் நம்மள வேவ் பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அட தலைய தூக்காதடா, கீழே குனி கீழே குனி. விட்டா குட் மார்னிங் சொல்லுவ போல இருக்க. பாத்துட்டாருன்னு வெயி, நம்மள வேற இடத்துக்கு மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாரு. ப்ரோ, தப்பான வழிக்கு போனா அதோட விளைவுகளும் தப்பாதான் இருக்கும். சரியா, வேலையோட நோக்கம் நல்லதுக்குன்னா எந்த வேலையும் தப்பு இல்லடா. டேய், ரொம்ப யோசிக்காத, நம்ம மாட்டிப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுல என்ன சந்தேகம், அவர் பிரின்சிபல் சார் தான். நான் போறேன். ஓகே, போ 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 போ, நீ போ. ரன்பீர், ரன்பீர் அவரை ஃபாலோ பண்றான். ஆனா ஏன் என்ன கேட்டு சொல்றேன். என்ன கேள்வி இது? சார் திட்டிட்டாருன்னு அவரை பழி வாங்க வந்தானோ என்னமோ. இப்ப எப்படி அவர் வண்டியை பஞ்சர் பண்ண போறானே என்ன? என்னமோ தெரியல, இரு பாக்கலாம். வண்டில உட்கார்ந்திருக்கான், ரன்பீர் சார ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஏன் அப்படி பண்றான்? ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரியா? சரிதான், நீ சொன்னா ஓகே, ஆனா நான் சொன்னா முறப்ப. நான் எதுக்கு லுக் கொடுத்தேனா? ஃபோன் ரன்பீருக்கு இல்ல, ஆரியனுக்கு பண்ணனும். இரு பண்றேன். ராஜி, ஹலோ. ஆரியன், கொஞ்சம் ரன்பீருக்கு ஃபோன் கொடுக்கறியா? கொஞ்சம் முக்கியமா பேசணும். அவன் ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. ரன்பீரா? அவன் இங்க இப்ப இல்லையே. அப்படியா, எங்க போயிருக்கான்னு சொல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் அவங்கிட்ட பேசணும். அவன் இப்ப சார் கூட இருக்கானே. நீ உண்மை பேசுவன்னு நான் நினைச்சேன் ஆரியன், ஆனா நீயும் ரன்பீர் கூட சேர்ந்து சேர்ந்து அவனை மாதிரி போய் பேச ஆரம்பிச்சிட்ட. நீங்க பாரு, உங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வண்டிக்குள்ள உட்காந்துருக்க, அவன் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணிட்டு போறான். உண்மையே சொல்லு, என்ன நடக்குது? நீ மட்டும் சொல்லல, நான் பிரின்சிபல் சார்க்கு ஃபோன் பண்ணி எல்லாம் உண்மையே சொல்லிடுவேன். வேணா 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 வேணா, பிரின்சிபல் சார்க்கு ஃபோன் பண்ண வேண்டாம். அப்ப சொல்லு, ரன்பீர் எங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு அது தெரியாது பிராச்சி. அவன் பிரின்சிபல் சார் வீடு எங்க இருக்குன்னு தான் பாக்க போயிருக்கான். எதுக்கு? அவருக்கு நியூ இயர்க்கு கார்டு அனுப்பவா? ஆரியா, நீங்க பாரு, உண்மையே சொல்லிடு, என்ன நடக்குது? பிராச்சி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் என்ன கூட்டிட்டு வந்தா, இப்போ பிரின்சிபல் பின்னாடி போயிருக்கான். ஓகே பை. ஆரியன், ஹலோ. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா, ஆரியன் பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. மிஷன் சக்சஸ்ஃபுல். ப்ரோ, ஒரு பிரச்சனை? என்ன பிரச்சனையும் இல்ல, நான் அவர் பின்னாடியே ஷேடோ மாதிரி பொறுமையா போயிட்டே இருந்தேன். அவர் திரும்பி பார்க்கும்போது நான் மறைஞ்சிட்டேன். ப்ரோ, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நம்ம மத்ததெல்லாம் போற வழியில பேசிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. அண்ணா, சீக்கிரம் வண்டி எடுங்க, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க, போங்க. நீ ஒன்று பண்ணு, நீ டாக்ஸி பிடிச்சி போயிட்டு எனக்கு அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு, பார்த்து பாரு. நான் வரதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் உன் வீட்டுக்கு போக சொல்றேன். ப்ரோ, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா பேசலாம். ஃப்ரீயா பேசலாம்டா. நான் இப்போ கிளம்புறேன், நீ டாக்ஸி பிடிச்சி போயிடு. ஆமா, ஏன் ஆரியன் கிட்ட கார் நிறுத்தல? ஏன்னா ரன்பீர் என்ன பண்ண போறான்னு நம்ம பார்க்கணும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வழி சொல்றேன், நீங்க போங்க.
பிராச்சி, ஆரியனுக்கு டாக்ஸி கிடைச்சிரும். டெல்லியில என்ன டாக்ஸிக்கா குறைச்சல்? ஐனோ, ஆனா நீங்க போங்க, நேரா போங்க, நேரா போங்க. விஷயனா, விஷயனா நில்லுங்க. ரிஷியனா, நான் பட்டாணி வாங்கிட்டு வர சொல்ல மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் வரும்போது பட்டாணி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரியண்ணா. ஹலோ, பிரியங்கா, நீ தான் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத, உன் வலையில நான் மாட்ட மாட்டேன். புரியுதா? நீ என் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்க. பிரியங்கா, உன்னால ஓடி ஒளிய முடிய, புரிஞ்சுதா? ஹலோ, இப்படி நடக்கதான் ஆசைப்பட்டேன். கொஞ்ச பயம், கொஞ்ச பதட்டம். உன் வாழ்க்கையோட நிம்மதி இப்ப என் கையில தான் இருக்கு. இப்ப நான் ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் ஃபேமிலி ஓடி ஒளிய போகுது. என்ன ஒருத்தருக்காக மட்டும்தான். அவன் கிட்ட க்வெஸ்சன் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அவன் டாப்பர் ஆயிடுவான். இதை நீ ஒவ்வொரு வருஷமும் பண்ண போறியா அவனுக்காக?
அவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. இதெல்லாம் சொல்றதுல ஒண்ணு பெருமை இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் பண்றேன். சரி, எது தப்பு எதுலாம் யோசிக்க மாட்டேன். அவ்வளவுதான், மனசுல என்ன படுதோ செஞ்சிருவேன். சரி, நான் உனக்கு கேக்குறேன், நம்ம க்வெஸ்சன் பேப்பரை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? வீடு முழுக்க தேடணும் போல இருக்கே. க்வெஸ்சன் பேப்பர் ஸ்டடி ரூம்ல இருக்கும். நம்மள மாதிரி நினைச்சியா எங்க வேணாலும் போடுறதுக்கு? லைட் ஆஃப் ஆனதும் உள்ள போலாம், ஓகேவா? அது வரைக்கும் ஏதாவது சாப்பிடுவோம். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? வேணாம் 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 வேணாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுரா, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அப்ப நீயே சாப்பிடுற? நீ தனியா சாப்பிட்டீனா உனக்கு தானே மொத்த கெடுதலும். நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டா பாதி பாதி ஆயிடும்ல. அப்ப சாப்பிட வேண்டியதுதான். பிரின்சிபல் சாருக்கு எதுவும் பொண்ணு இருக்கா என்ன? என்னடா பேசுற? அப்போ அது யாரு? பொண்ணு மாதிரி இல்ல, இது ஏதோ ஆன்டி மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, பார்த்த தெரியல. இப்போ உன் மூஞ்சி ஏன் இப்படி வழியுது? கஷ்டமா இல்லையா? பிரின்சிபல் நினைச்சா யோசிச்சு பாரு. பிரின்சிபல் பயங்கர அருவை. இவங்களுக்குலாம் கழுத்து எப்பவும் அறந்துருக்கும்ல. ரம்பத்தை போட்டு போட்டு மாட்டிக்கிட்டாங்க பாவம். எங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்கல்ல எங்க அப்பா கிட்ட. ஆனா இவர் எங்க அப்பாவை விட மோசமான ஆளு. அப்படி ஏன் சொல்ற? நான் சொல்றது உண்மைதான். டே ரிஷி, நல்ல வேளை நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. கொஞ்சம் இது பேக்கிங் பண்றதுக்கு எனக்கு உதவி பண்றியா? நம்ம பழைய வீட்டுக்கு நாம திரும்ப போகணும், சரியா? எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியிருக்கு. லேசா இருக்கிறதெல்லாம் நானே பேக் பண்ணிடுவேன். ஆனா வெயிட்டா இருக்கிற புக்கு மத்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பேக் பண்றதுக்கு நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணிதான் ஆகணும். சரி, எல்லாத்தையும் எடுத்து வை, சீக்கிரம் வந்து எனக்கு உதவி பண்ண ஆரம்பி. சரித்தாமா, உங்களை எவ்வளவு நேரமா கூப்பிடுறாங்க, உங்களுக்கு காதே கேட்கலையா? என்னாச்சு? ஏன் இப்படி எதையும் இழந்த மாதிரி இருக்க? நான் எதோ பேசுறேன், எது எதோ கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கும் ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. என்னாச்சு? அது வெளியில தான். யார் வெளியில இருக்கா? இல்ல, யார் இல்ல பாட்டி. என்னதான் ஆச்சு உனக்கு? நான் ஏதோ ஒண்ணு கேக்குறேன், ஏதோ பேசுறேன், அது எதுவும் உனக்கு புரிய மாட்டேங்குது. என்னென்னமா பதில் சொல்ற? என்ன பிரச்சனைப்பா உனக்கு? சரி, ஒன்னு பண்ணு. நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க, தூக்கம் வர மாதிரி கூட தெரியுது. நீ போய் ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. போ மது, நீ வந்து எனக்கு உதவி பண்ணு. வேணாம் பாட்டி, போங்க, நானே பண்றேன். ஒரு யோசனையில இருந்தேன், என்ன பண்ண சொல்லுங்க. இதுதானடா அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு நம்ம பழைய வீட்டுக்கு திரும்பி போய் ஆகணும், புரியுதா? இப்ப வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேக்குற? நீ போய் தூங்குப்பா, போ போய் தூங்கு. அண்ணா, உங்களை பட்டாணி வாங்கிட்டு வர சொல்லிருந்தல்ல, நீங்க காய்கறி வாங்குறதுக்கு தானே போனீங்க, எங்க காய காணோம்? அது வந்து நான் டாக்ஸிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, டாக்ஸிக்காரன் அங்க காத்துக்கிட்டு இருப்பான், நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போற வரைக்கும் உனக்காக. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ? தன்னை மறந்து திரியறான். நாம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். சரி, இந்த புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிற வேலையை பாரு. அடியே பல்லு ரஷ்மி, ஐ அம் டு குட் வித் காட், அதனால தான் சொல்றேன், தோத்துறாத. எனக்கு உண்மையிலே டவுட்டா தான் இருக்கு. இத தான் சொல்லுவாங்க மரியாதைன்னு. உனக்கு தான் லாபம், நான் சீட்டு விளையாட்டுல தோத்ததே இல்ல. பல்லவி, இது வரைக்கும் எத்தனை தீபாவளி வந்திருக்கு, நான் தோத்துருக்கேனா? எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருப்பேன். ஆமா ஆமா, எப்பவும் ஜெயிப்பாரு தான். பூரப், இவர் எப்படி ஜெயிப்பார்னு உனக்கு தெரியுமா? நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் நீங்க சீட்டிங் பண்றதுனால தான். ஏன் பல்லவி இப்படி சொல்லிட்ட? நான் வந்து குழந்தையில இருந்தே பிளேயர் தான். இப்படி எல்லாம் கலாய்க்காத, கொஞ்சமாவது மரியாதை கொடு. என்ன நடக்குது இங்க, எல்லாரும் சிரிக்கிறீங்க. அபி, உனக்கு தெரியுமா உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு? இவரு ஒரு தடவை கூட சீட்டிங்கே பண்ணதில்லையா, இத நீங்க நம்புறீங்களா? அதாவது சூரியன் மேற்குல இருந்து உதிச்சதுன்னு சொன்னா கூட நான் நம்பிடுவேன். ஆனா ஒரு விஷயத்த நம்பவே மாட்டே. விக்ரம் நியாயமா சீட்டிங் இல்லாம விளையாண்டு ஜெயிச்சானே. நீங்க எல்லாரும் எங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? யாரும் ஏன் ரெடி ஆகல? We already very late with the party, guys. ஆலியா, I am sorry. நாங்க டிசைட் பண்றோம் போக வேண்டான்னு. நாங்க இன்னைக்கு நைட் ஃபுல்லா கார்ட்ஸ் விளையாட போறோம். விளையாடி இவரை தோக்கடிக்க போறோம். வாட்?
நானும் விளையாடி அவனை தோக்கடிக்க போறேன். ஒரு பார்ட்டி எனக்கு மூட் இல்ல. எப்போ இந்த இன்விடேஷன் வந்துச்சோ அன்னையில இருந்து உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இந்த பார்ட்டிக்கு போறது எவ்வளவு முக்கியம்னு. How can you do that to me? அலியா இருக்கட்டும், அவனுக்கு போக பிடிக்கலன்னா விட்டுரு. அதை எப்படி நான் அப்படி சொல்ல முடியும்? இட் இஸ் அ பிசினஸ் பார்ட்டி, அவசியமா போய் ஆகணும். புருஷன் பட்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னா அதை பாக்குற இந்த உலகம் என்ன பேசும்? இது பிசினஸ் பார்ட்டி தான் இருந்தாலும் ஸ்பெஷலா அவங்கவுங்க துணையோட தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஷோ பீஸ் மாதிரி தானே? நோ, ஹஸ்பண்ட் மாதிரி. ஸ்டாப் ஃபைட்டிங், ஜஸ்ட் ரிலாக்ஸ். அலியா, இஃப் இட் டசன்ட் வாண்ட் டு கம், லெட் இட் பி. சரி வா, நானும் நீயும் போயிட்டு வரலாம். தனியா வந்தா உள்ள விட மாட்டேன். சொல்ல போறாங்க மரியாதைன்னு ஒண்ணு இருக்க தெரியும்லண்ணா. இட்ஸ் ஓகேப்பா, நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இனிமே எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணு. எனக்கு பார்ட்டிக்கு போறது பிடிக்காது. யூ கெட் இட்? I just tell him I will meet directly at the party. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க என் கூட வாங்க.